ரூத்தின் சரித்திரம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வாசிப்போம். ரூத் சாப்டர் 2 வெர்ஸ் 12. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. க்ளோரி வித் தி ஹோலி நேம் ஆஃப் தி லார்ட். உன்னுடைய செய்கைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. தி லார்ட் ரெக்கமெண்ட்ஸ் தி வர்க் அண்ட் தி ஃபுல் ரிவார்ட் பி கிவன் அண்ட் தி கிவன் தி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. So the Lord God of Israel, you have succumbed under whose wings the work come to rest. இங்கே மோவாப் தேசத்திலிருந்து தேவனுடைய ஜனத்தோடு நகூமியோடு புறப்பட்டு வந்த ரூத்துக்கு இந்த ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. Here from the land of Moab, Ruth also just departed with her. She was given and she came with Naomi. ஒரு காலத்துல ரூத் மோவாபிய ஒரு பெண்ணாக வாழ்ந்து வந்தாள். Once upon a time, Ruth was lived as the woman of Moabites. அவள் பிறப்பு மோவாபிய ஒரு தேச பெண்மணியாக இருந்தது. She was also a woman. She born in the land of Moabites. அவள் அங்கேதான் வளர்ந்தாள். She was brought up in that land. வாலிப வயது வரை அவள் அங்கேதான் இருந்தாள். Till her young age, she was dwelling in that land. அவள் வாழ்க்கை பட்டதும் அதே ஊர்ல தான். Even the same land she was married to. ஆனால் வாழ்க்கைப்பட்ட நபர் தான் வித்தியாசமான ஒரு நபர். But the person she was married, he was a different person. அவள் ஒரு எருசலேம் தேச எருசலேம் ஊரை சேர்ந்த ஒரு ஆளை அவள் விவாகம் பண்ணுகிறாள். She was just marrying a man belongs to the city or country, the Jerusalem. இல்லாவிட்டால் பெத்லகேமை சேர்ந்த ஒருவனை அவள் விவாகம் பண்ணுகிறாள். Or she married a man from Bethlehem. ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு அவன் மரிக்கிறான். After a particular period, he was died. இப்பொழுது மாமியார் அங்க இருந்து அவளுடைய சொந்த தேசத்துக்கு புறப்படுகிறார். Now their mother in law was just departing to her own land. இது ஓரளவு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். புதியவர்களுக்காக நான் சொல்கிறேன். This much you may be just knowing that some extent for the new source I am telling for this. மனித வாழ்வில் தேவனுடைய நோக்கம் வித்தியாசமாக நிறைவேற்றப்படுகிறது. In the life of man, the purpose or intention of God is fulfilling or carried out in different manner. ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒவ்வொரு விதத்திலே கர்த்தர் அமைத்து வைத்திருக்கிறார். The Lord God has set each and everybody's life in different angles. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுக்கு ஏற்றவண்ணமாய் Some people are just making set their life according to their own selves. மனுஷனுக்கு நன்மையாக தோன்றுகிற செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about here there are also ways upright and good for the man's life, but it is the end or the death. இங்கே ரூத் ஒரு பெத்லகேம் மனுஷனை விவாகம் பண்ணுகிறாள். Here Ruth was marrying a man of Bethlehem. ஆனால் அவன் மரித்து விட்டான். But he has died. இப்பொழுது நகோமி அவள் சொந்த தேசத்துக்கு புறப்படுகிறாள். Now Naomi was departing to her own land. இப்பொழுது அவளோடு இருந்ததான இன்னொரு மருமகள் முத்தம் செய்து போய்விடுகிறாள். Another daughter in law who was with her, she just departed and went. இப்பொழுது நகோமியை அவள் விடாமல் பற்றிக்கொண்டு இப்பொழுது பெத்லகேம் வந்து சேருகிறாள். Now she did not leave Naomi, she held together and came to Bethlehem. நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது பாவிகளாக பிறந்தோம். When we were born in the world, we were born as sinners. பாவிகளாக வளர்ந்தோம். We were also brought up as sinners. ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளுக்கு பிள்ளைகளாக கூட பிறந்திருக்கலாம். Sometimes you may be born as a children of the believers. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது. Even though the scripture says, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். My mother conceived me in sin. நான் துர்க்குணத்திலே உருவானேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான். A man says I was also formed in my iniquity. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வை தெய்வீகமாக மாற்றுவதுதான் தேவனுடைய திட்டம். Such kind of man who was born, it is also the plan of God just to make a man into a holy man. அந்த பெத்லகேம் மனிதன் மோவாபுக்கு வந்து இவளை விவாகம் பண்ண ஆனால் காலங்கள் போன பொழுது அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. The man from Bethlehem, he came and to Moab, he was marrying her. After a period, his life was also finished. நம்முடைய கண்களுக்கு முன்பாக வாழ்கிறவர்கள் நம்மோடு வாழ்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஓட்டத்தை முடித்ததை நாம் பார்க்கலாம். Those who are so living inside in the sight of us, as well as those who are living with us, they have also just passed from the world. We knew that. ஆனால் தேவன் நம்மிலே ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்து இம்மட்டுமாய் பாதுகாத்து வருகிறார். But the Lord God is also so far just preserving us, having a divine plan regarding us. இப்பொழுது அந்த பெத்லகேமியன் ஒதுங்கி விட்டான். இவள் இப்பொழுது பெத்லகேம் ஊருக்கு வந்து சேருகிறாள். Now the Bethlehemite has passed away. Now she came to the land Bethlehem. அங்கே கிறிஸ்து பிறந்த ஒரு இடத்துக்கு அவள் வந்து சேருகிறாள். She came to the place where Christ was born. இதுவரை அவர் பிறந்தது வளர்ந்தது புருஷனை இழந்தது எல்லாம் பேச்சு அல்ல. So far what she has said, so just were born as well as brought up and lost, it was not that time. இப்பொழுது இவள் பெத்லகேமுக்கு வந்தாளோ அப்பொழுது இருந்துதான் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம். At the time she came unto Bethlehem, she got a great difference or change in her life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. இவளை மீட்கும்படியாக, to redeem her,
பெத்லகேமிலிருந்து ஒரு மனிதன் அங்கே மோவாபுக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்தான். A man also came from Bethlehem to Moab. He gave his life for God to redeem God. நீங்கள் இந்த பிரசங்கத்தை வித்தியாசமாக கேட்டிருக்கலாம். இன்றைக்கு வேறு கோணத்தில் நாம் சிந்திப்போம். You might have heard this message in different angle. Let us go. We are going to just meditate in different angle today. அந்த மோவாப் தேசத்தை தேடி அந்த பெத்லகேமியன் வந்தான். இவளை விவாகம் பண்ணுவதற்காக வந்தான், விவாகம் பண்ணினான். ஆனால் கொஞ்ச நாட்களிலே அவன் மரித்து போனான். The Bethlehem matriarch also came from the land Bethlehem to Moab and to married her. After some days he was died. இது மனிதனை மீட்கும்படியாக இந்த பாவ உலகத்தை நோக்கி கத்தராகி இயேசு கிறிஸ்து வந்ததை காண்பிக்கிறது. It shows about the Lord God Jesus Christ also came to us men to the world to redeem men. வந்த இடத்திலே அவர் மரித்து விட்டார். In the place where he came he was also died. இப்பொழுது இவள் பெத்லகேமுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார். Now she was brought into the land Bethlehem. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக சரீரமாகிய சபை உருவாக்கப்படுகிறது. By the death of Jesus Christ the body of Christ has been ordained. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த இடத்துல பெத்லகேமுக்குள்ளே இவள் வந்து சேருகிறாள். Such a place it was created she also came into that place. இங்கே வந்த பின்புதான் இவளுடைய வாழ்வினுடைய தன்மையே போக்கே மாறுகிறது. After she came into Bethlehem her nature the aspect of her life was totally changed. இந்த பெத்லகேம் என்று சொன்னால் கர்த்தருடைய சபையை காண்பிக்கிறது. Bethlehem means it shows about the congregation of God. தேவனுடைய சபைக்குள்ளே வந்த பின்புதான் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தொடங்குகிறது. After you come into the congregation of the church of God your spiritual life has been started. அதற்கு முன்பு ஒருவேளை நீங்கள் இரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லலாம். Before that you may say you are a saved one. கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லலாம். You may be saying Christ has also died for me. அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லலாம். You may be saying you can also say Christ was slaughtered for me. ஒருவாளை கேட்டால் கூட இதே வார்த்தையை தான் சொல்வாள். If you ask about Orba she used to say the same word. எனக்காக அவர் மரித்தார் என்று தான் அவளுடைய புருஷனும் அங்கே மரித்திருந்தான். Because her husband was also died then she has also died he died for me. அவளுடைய புருஷனும் மரித்திருந்தான். His husband also has died there. ஆனா என்ன நடந்தது? But what happened here? அவள் அந்த புருஷனுடைய வீடாகிய இல்லாவிட்டால் சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு வரவே இல்லை. But she did not come to the own land of her husband to the Bethlehem. கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லிவிட்டு நீ ஒரு கிறிஸ்தவனாக வேஷம் போட்டு வாழக்கூடாது. After saying that Christ has died for you, you shouldn't put a passion and live like a Christian. நீ அங்கிருந்து பெத்லகேமுக்குள்ளே வர வேண்டியது அவசியம். It is also necessary you have to come from that place to Bethlehem. அவள் சொல்லுகிறாள் நான் உம்மை விட்டு திரும்பி போக மாட்டேன். She says I will not just return back from you. திரும்பி போவதை குறித்து என்னோடு நீர் பேச வேண்டாம். You don't need to just talk about me but going back. நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன். Wherever you go I will come with you. நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். Wherever you dwell or lodge I will lodge with you. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். Your people shall be my people. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Your God shall be my God. நீ மரணமடைய இடத்தில் நானும் மரணமடைவேன். Where you shall die I shall die there. நீ எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறாயோ அங்கேயே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். Where you shall be buried in that place I shall be also buried. கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாவிட்டால் சபைக்குள்ளே வந்த பின்பு ஒரு தேவனுடைய மனிதனுடைய சரியான வெளியரங்கமான அறிக்கை இப்படி தான் இருக்க வேண்டும். After you come into Christ or if you come into God you have to say the right spiritual man's confession also should be like that. இதை தான் பவுல் ரோமர் 8 அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்கிறார். என்ன வந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்கிறார். So the only past weeks in Romans chapter 8 laws he says whatever it may come nothing shall separate me from the love of Christ. இப்பொழுது அவள் சபைக்குள்ளே வந்து பெத்லகேமுக்குள்ளே வருகிறாள். Now she came into Bethlehem with the congregation. பெத்லகேமுக்குள்ளே வந்த பின்பு அவளுடைய வாழ்வின் போக்கு எவ்வளவு மாறி வந்தது என்று நமக்கு தெரியும். After she came into Bethlehem how far her life was also changed we all knew that. இப்பொழுதுதான் அவள் போவாசை சந்திக்கிறாள். Now only she was meeting Phobos. போவாஸ் உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்பிக்கிறார். Phobos shows the resurrected Jesus Christ. இல்லாவிட்டால் மணவாளனை காண்பிக்கிறார். Or it shows about the groom. இது நீங்க எல்லாருக்கும் ஒரு உபதேசம் தெரிந்தவர்களுக்கு புரிந்திருப்பீர்கள். The people those who know the doctrine you know this about this. போவாஸ் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய மணவாளனை காண்பிக்கிறது. Phobos shows about the groom of the New Testament church. ரூத் வந்து புதிய ஏற்பாட்டு சபை மணவாட்டியை காண்பிக்கிறது. Ruth shows about the bridal church of the New Testament. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மணவாட்டியாக மாற வேண்டுமானால் சர்ச் இல்லாவிட்டால் பெத்லகேமுக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். Each and every child of God we want to change into the bridal church we have to come into Bethlehem the church of God. இப்படி பெத்லகேமுக்குள்ளே வந்ததானே அந்த பெண்ணை பார்த்து அந்த போவாஸ் சொல்கிறான் இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. Likewise she also came into Bethlehem Phobos said and her those who also come under the wings of the living God thus as a refuge you shall get a great recompense and reward. இன்றைக்கு இந்த பெத்லகேமுக்குள்ள இல்லாவிட்டால் அந்த சட்டைகளின் கீழ் வந்தால் நம்முடைய வாழ்விலே என்ன கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to tell you just if you also come under the wing or come under the, in the church of God what are the things you are going to get it. ஒருவாளை போல நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போகக்கூடாது. Whatever may be the occasion you shouldn't just go backslide or go back
like Orpa. Orval muttam koduthaal. Orpa just kissed her mother-in-law. Anal aval payanathai thodaravillai. But she did not just start her journey. Aval maritha Yesuvai aval paarthaal. She only saw the dead Christ. Anal uyirtha Yesuvodu inakkapadavillai. But she was not united with the raised Christ. Romar 6 madhigaram enna chollukkara? What does Romans 6 chapter says? Avarudaiya maranathil ningal avarodu kuda inakkapattal avarudaiya uyirthalilin saayilalum ningal enna seyavendum inakkapattirukka vendum. If you have been united in the likeness of his death, you shall also united in the likeness of his resurrection. Oru devanudaiya manidhan nyanasana vedathal mattum bodhaadu aduthu uyirthalilin saayil parisuthaavin abishayathin peravendum. Not only a child of God, he has to take in the baptism, he has to receive the likeness of the Holy Spirit also. Parisuthaavi illamal oru manidhan paralova rajyathin menmayana edangalai sudandrikka iyalaadu. Without the Holy Spirit, a man cannot attain the glorious place in the heaven. Indha povas manavalan. This povas the groom. Adu namakellarkum thirindhane. This we all knew that. Povas endral innor artham belan endru artham. Povas mean another meaning strength. Adu naan chonnain avar uyirthalinda Yesuvai kanbikkara. So the lady says, he shows about the resurrected Christ. Uyirthalinda Yesungradu mulude avar uyirodu elupinadu parisuttha aviyana var. Only the Holy Spirit has resurrected Jesus Christ. Parisuttha avar uyirodu elupinadu parisuttha aviyana var. The Holy Spirit only made him raised from the dead. Kristuvai marithorli elupina aavi ungalil vasama irundhal ungalayum avar uyirpipar. If the spirit of Christ which also raised from the dead, it dwells in you, he shall also quicken you. Anal than povas endru sonnal belan. So the leap when we mention about povas, it is strength. Sarira belan alla. Not as the bodily strength. Oru manidhan aavikuriya chivithila belan ullavanai maravendum. A man has to receive the strength in the spiritual life of him. Ningal belan edendu yudaya erisalem ella bhoomiyin ellayengum enakku saachigala irupirul endru Yesu pogumbodhu solivittu pogirar. When Jesus Christ was ascending, he was also said, and then when you also receive the power, you shall be witnesses and be in Judea, Samaria and all the uttermost part of the earth. Apostolar 1:8 indha vasanathai na parkala. We can read this verse in Acts of Apostle 1:8. Ruth endru sonnal sariyana artham enna? What is the right meaning of Ruth? Friend endru artham. She is a friend. Oru snehidhi endru aval alaikkapadukkara. She was the friend. Sabaiyum Kristuvum oru nalla oru aikyathile irukkavendiyadhu avasiyam. It is also necessary the church of God as well as Christ should go in good fellowship or friend. Purushan aaviin belan ullavana irukkavendum manavi avanukku oru nalla oru yetra thunayaga friendaga irukkavendum. The husband should be a strong man in the spiritual life, the wife should be a proper helpmate to him. Adu than yetra thunai endru aarambathile naam paarkaram. So the lady we see in the beginning, she was a proper helpmate. Palayirpattile aval yetra thunai, pudiyirpattile aval snehidhi. In the Old Testament, she was a proper helpmate, but the New Testament, she is a friend to her husband. Anal than deva aandavaraagi Yesu Kristu thanne pinbatchina janangalai paathu chonnar, ningal ennudaiya snehidhar endru chonnar. So the lady Jesus Christ said, and the people those who follow him, you are my friends. Abidhanai solirukkara? Said it, no? Yohan 15 madhigaram 14-15 vasanangalile naam indha vaarthaiye paarkala. We can read John the Gospel chapter 15 verses 14 and 15. Indha vasanangalai naam kannokki paarkumbadhu. Then we read this verses. Rendu edathile andha snehidhar endra vaarthai chollapattirukkara. It is also said about the friend in two places. Lazarus kuda Yesuvukku snehidhan. Even Lazarus was also a friend to Jesus Christ. Yohan 11:11 naam paarkala. We can read in John the Gospel 11:11. Palayirpattile naam paarkumbadhu. When we read in the Old Testament. Esaya 41:8 paarkumbadhu. When we read in Isaiah 41:8. En snehidhanagiya Abrahamin sandhadiye endru avar chollukkara. He is also calling you generation of my friend Abraham. Appa viswasathin thagappan devanukku oru snehidhan. So the father of the faith, he was a friend and God. Ilavidal sariyana oru viswasi devanudaiya oru snehidhan. So a right believer is a friend of God. Devanudaiya karpanigalai devanudaiya vaarthaiye oruvan kelpidindu anbugurundu nadandhal avan devanukku snehidhan. If a man also follow the commandment of God as well as his word of God, he is a friend and God. Oruvan than snehidharkaga jeevanaiye kodukkaran. Even one man is also giving his own life for a friend. Appadi endru Yohan 15:13 chollapattirukkara. He said in John the Gospel 15:3. Naan kadpikkira yaavayum ningal kaikondal ningal ennudaiya snehidhar. Whatever I teach you, if you follow that, you are my friends. Appa manavalan manavatti sabai purushan manavi ivargal ellam naam paarkumbadhu oruvar oruvar snehikkiravulaga snehidha snehidigalaga vaalavendum. So when we see about the church of God as well as the groom, bride and the husband and wife, we have to just love each other. Unnadapatta 5 madhigaram 16 vasanathile paarkumbadhu manavatti thanudaiya manavalane kurithu solugirar ivale ivare en snehidhar endru solugirar. In Song of Solomon, it is said about the bride says about the groom, he is my beloved. Unnadapattu 5:16 indha vaarthaiye na paarkala. We can read in Song of Solomon 5:16 this one. Ippidipatta oru aikyathile ningal kudumbathai amayungal sabaiyai amayungal naam indha sabaiyum valarum kudumbangalum selippadaiyum. In such kind of fellowship or relationship, you have to just set up your family as well as the church, so both
both will just get progress. இங்கே போவாஸ் ரூதை சந்தித்த உடனே முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? What is the first word when Boaz met and she said unto Ruth? அவள்ட சொல்லுகிற, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டுகளின் கீழ் நீ வந்துவிட்டாய். You have also come under the wing of the Lord of Israel. இன்னைக்கு அதை குறித்தான் நம் சிந்திக்க போகிறோம். Today just we are going to meditate regarding that. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று பாருங்க. In your life where are you? Just you meditate that. சூழ்நிலைகள் மாறும்போது நாம் எங்கே இருக்கிறோம்? When the situation changes, where are we? வாழ்க்கையில் பல பாதிகள் போகும்பொழுது தேவனுடைய செட்டுகளின் கீழ் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். It is a time we have to when we go in the various occasion of our life, whether are we under the wings of God? நீங்க டிராவல்ல இருக்கலாம். You may be in your travel. பல இடங்களில் தங்கியிருக்கலாம். You may be dwelling in various places. உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். You may be in your workplace or the companies. ஆனால் இவைகளுக்கு அப்பாற்பட்டு நீ எப்பொழுதுமே தேவனுடைய செட்டுகளின் கீழ் இருந்து பழக வேண்டும். Beyond that, you need a practice of being always and being under the wings of God. கத்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தால் உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். If you come under the wings of the Lord as a refuge, you shall also receive the full reward from him. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே தேவனுடைய செட்டைக்குள்ளே வர வேண்டும். A child of God always he has to come under the wings of God. கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்க்கு வண்ணமாக நான் என்னுடைய செட்டுகளின் கீழ் உன்னை எத்தனையோ விசை கூட்டிச் சேர்க்க முடியாக எத்தனித்தேன். I also just wanted to just bring you as a hen just gather the chicken under her wings. I like you, I want to just gather you under my wings. சிலுவை சுமந்து போகும்பொழுது கூட இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். Even Jesus Christ was carrying the cross and going, he was saying this word. அப்படியானால் அந்த ஜனங்கள் அந்த செட்டைக்குள்ளே வரவில்லை என்பதை நாம் புரிந்துகொள்ளலாம். Then we can understand those people did not come under the wings of him. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்வு தேவனுடைய செட்டையின் கீழ் வரவேண்டியது அவசியம். Beloved child of God, today your life has to come under the wings of God. ஆண்டவர் கூட்டிச் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு, அந்த செட்டைகள் விரிக்கப்படுகிற ஒரு நேரம் உண்டு. அந்த செட்டைகளின் கீழே நீ வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. There is also time the Lord God gathers as well as he is going to just spread his wings. As you come under the wings, you shall be receiving seven kinds of blessings. முதலாவது உனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். First of all, you need a very good understanding between you and God. உனக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். You need a good fellowship between you and God. அவரை தேவன் என்று பார்க்காம friend என்கிற ரீதியிலே நீங்கள் அவரோடு நெருங்கி வாருங்க. You have to come very nigh and him, you don't see him as God but see him as his friend. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக எல்லாவற்றையும் செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says a man will do everything for his friend. சிநேகிதனுக்காக அவர் ஜீவனை கூட கொடுக்கிறார். Even they give their life for his friends. அப்படித்தான் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். Likewise he has also given his life for us. அப்படி வரும்பொழுது நாம் தேவனுடைய செட்டுகளின் கீழ் வந்துவிடுகிறோம். Likewise when we come we also come under the wings of God. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning of that? பிரியமானவர்களே, இந்த பூமி என்பது சபிக்கப்பட்ட ஒரு தன்மை உள்ளது. Believer, this earth has a nature of cursed nature. பூமி தன்னுடைய பலனை கொடுக்காது என்று வேதம் சொல்கிறது. The scripture says the earth will not give its reward or fruit. ஏனென்றால் மனிதன் விழுந்து போன பொழுது பூமி சபிக்கப்பட்டு போய்விட்டது. Because when the man fallen the earth has been cursed away. இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். Only we are living in this world of curse or the earth of cursed one. அதனாலதான் வேதம் சொல்கிறது இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுடைய கையில் கிடக்கிறது. So the scripture mentions about the whole world is in the hand of the evil one. இதிலே தான் ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறான். A child of God is being living in this. இதிலே தான் சபை இருக்கிறது. The church of God is also dwelling in this. இந்த சபிக்கப்பட்ட இடத்திலே நாமும் சபிக்கப்பட்டு போகாமல் இருக்க தேவனுடைய செட்டைகள் நமக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது. The wings of God has been just spread out for us so that in the cursed land we should not be cursed away. இந்த புதிய பெத்லகேம் ஊருக்கு அவள் வந்த பொழுது அவளுக்கு யாரையுமே தெரியாது. She did not know anybody when she came into the new land Bethlehem. ஒரே ஒரு ஆளை தான் தெரியும். Only one person she knew that. அந்த நகோமி மட்டும் தான் தெரியும். Only she knew the Naomi. அதுவும் கூட உறவு முறையின் பார்த்தா மாமியாராக போய்விட்டது. When she see about the relationship she was a mother in law to her. அதனால அவளுக்கு வாலிபை பையங்களையும் தெரியாது பிள்ளைகளையும் தெரியாது. She did not know any young girls or boys so that. எந்த முதியோரையும் அவளுக்கு தெரியாது. She did not know any elderly people also. அந்த ஊர்ல யாரு பெரிய ஆளுன்னு தெரியாது. She did not know who is a great person in the city. அங்குள்ள நிலங்கள் யாருக்கு உள்ளதுன்னு தெரியாது. She did not know whose land was in the city. அதனால அந்த இடத்துல அவள் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் வந்தாள் என்றுதான் இந்த போவாஸ் சொல்கிறார். So there in the place so this Boaz she came under the wings of God. வாழ்க்கையில நெருக்கங்கள் சாபங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் ஆண்டவருடைய செட்டைக்குள்ள போய் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். When a child of God when you get your life when you get the distress as well as curse or the conflicts you have to go and hide yourself under the wings of God. ஒரு சின்ன சத்தம் வந்த உடனே அந்த கோழி ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்கும். உடனே இந்த குஞ்சுகள் எல்லாம் ஓடி போய் கிட்ட நின்னுக்கும். When a small sound comes the hen will be just giving a different noise the
all the chicken will go under the wings of the mother. இன்னும் பிரச்சனை வந்துச்சுனா அது மூடிக்கொள்ளும். If yet more problem is, it will be just covering the chickens with the mother wings. இந்த தாய் எப்படி அதை சந்திக்கிறது, எதிர்கொள்ளுகிறது பத்தி இந்த குஞ்சுகளுக்கு கவலையே கிடையாது. The chickens will not never worry about how the mothers are just facing all the problem and hiding them. அதுபோல நாம் தேவனுடைய செட்டிகளை வந்துட்டா, கத்தர் அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பிடுவார். So if you also come under the wings of the law, we no need to worry about anything, the Lord God will look after everything of us. ஏன் கத்தரின் செட்டிகளின் கீழ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது? Why it has been said, we have to come under the wings of the law. வேதத்திலே பலவிதமான செட்டிகள் இருக்கிறார். In the scripture, there are so many wings have been said. அசீரியாவின் செட்டைன் சொல்லிருக்கிறார். It is said about the wings of the Assyrian. எகிப்தின் நிலல் என்று சொல்லிருக்கிறார். It is said about the share of Egypt. இப்படி பலவிதங்களிலே நிலல்களும் செட்டைகளும் இருக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலே ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய செட்டிகளின் கீழ் வரவேண்டியது அவசியம். It is also, there are so many wings as well, there are various shadows in the midst of the child of God, he or she has to come under the wings of God. தேவனுடைய செட்டிகளுக்குள்ள வரும்பொழுது நமக்கு என்னென்ன கிடைக்கிறது? What are the things we are going to receive when we come under the wings of the law? நீங்கள் சரியான விதத்திலே நீங்கள் இதை படித்துக்கொள்ள வேண்டியது அவசியம். It is also necessary, you have to learn it in a right manner. அனேக சில இந்த சிலந்தி பூச்சியா, எட்டுகால் பூச்சி கூட தன்னைத்தான் அது ஜீவனா தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரையாக கொடுக்கிறது. When we see about the spider, when we learn, what do we learn from that? Even if the own body of the spider is given as a food to his young ones. அந்த சிலந்தி கூட நீங்க பாருங்க. When you see about the spider's work. அங்கே எலும்பு கூட மாறி நிக்கும். அது அவள் செத்து போயிருச்சாது. அதை யார் சாப்பிட்டது? The mother of the spider. அதுனுடைய குஞ்சுகளை அதுலே சாப்பிட்டது. The mother spider will be just hanging like a skeleton, the young ones will be eaten that. நமக்கு தேவனுடைய செட்டிக்குள்ள வரும்பொழுது ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது. When we come under the wings of the law, we will be getting all the blessings and the benefits. ஒன்று. One thing. அவருடைய செட்டிகளின் கீழ் வரும்பொழுது நிறைவான பலன் கிடைக்கிறது. When you come under the wings of God, you will be getting the full reward. ஒரு நிறைவான ஆசீர்வாதம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பூரணம். In the Christian life, if you also get a full blessing, that is the perfection of the Christian life. தேவனுடைய ஆசீர்வாதங்கிறது ஒரு நிறைவானது. The blessing of God has a fullness. நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் நிறைவுள்ளவருங்கிற வார்த்தை அதிகாரத்துல இருக்கு. When you read the whole Bible, you can also learn God is full, so many verses are said. எல்லா இடங்களிலும் தேவன் சம்பூர்ணமாய் நிறைவாய்த்தா அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். In all the places, the Lord God is also revealing himself as a full God, as well as a God of rich. அவனவன் செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்றார். He says, according to the deed of each and every man, my reward is coming with me. கத்தர் உன் செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடுவாராக. Let the Lord also command unto you, then according to the deed of you. அது சொல்லிட்டு அடுத்து சொல்றான், இஸ்ரவேலின் செட்டிகள் தேவனுடைய செட்டிகளின் வந்ததுனால உனக்கு பலன் செய்கைக்கு தக்க பலன் அல்ல, என்ன கிடைக்கும்? நிறைவான ஒரு பலன். Because you have come under the wings of the Lord of Israel, will be getting the full reward. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு நிறைவு உள்ளது. The Christian life has a fullness. கிறிஸ்துவின் நிறைவுக்கு, நிறைவான வளர்ச்சிக்கு ஏதுவாக நாம் மாற வேண்டும். We have to also just change into the fullness of Christ. இல்லாவிட்டால் பூரண புருஷன். Or the perfect man. இல்லாவிட்டால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் மாறுவது. Or we should say perfect in Christ Jesus. ஆண்டவரை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர். When we see about God, he is full or perfect in all things. பரிசுத்தம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவர் பயங்கர மகா பரிசுத்தர். When we see about the holiness, the Lord God is perfect in there, he is a most holy one. அன்புள்ளவர்னு சொன்னா அவரை போல அன்புள்ளவர் யார் இருக்க முடியாது? So when we say about the love, no one will be more than love than him. பாவிகளாய் இருக்கில் நம்ம நேசித்தது மாத்திரமல்ல. Not only when we were sinners, he loved us. உள்ள வந்த பிறகு நம்ம பாவம் செஞ்சாலும் நம்ம நேசிச்சிட்டு இருக்கோம். When we came inside, come inside, after we do sin also, he is loving us. Old Testament வேற, New Testament வேற. Old Testament is different from the New Testament. பழைய ஏற்பாட்டுல வந்து பயங்கர கண்டிப்பானவர். In the Old Testament, he was so severe and warning. உடனே ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுத்துருவார். So immediately he will be also just giving the punishment. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாருங்க, கிருபையுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். But in the New Testament, he is also revealing himself as a gracious God. அதனால தேவனுடைய செட்டிகளின் கீழ் இந்த உலகத்திலே நாம் வந்து எப்பொழுதும் தங்கி பழக வேண்டும். So we need the practice of being in this world, we have to come under the wings of God always. சாபம் நிறைந்த ஒரு உலகம். This is a world full of curses. பாவம் நிறைந்த ஒரு உலகம். This is a world full of sins. போராட்டம் நிறைந்த ஒரு உலகம். This is a world full of conflicts. இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தருடைய செட்டிக்குள்ள நீ இருந்தீனா உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். The wings of that, we also being inside the wings of God, will be getting the full reward. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்துபோ. When the fullness come, all the lacknesses will be just put away. அன்றுபினால தேவனுடைய செட்டிகளின் கீழ நீங்கள் வந்து பழகுங்க. So you need the practice of being come under the wings of God. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He that dwells in the most high, he shall also abide in the most high. ஒவ்வொரு நாளும் நீங்க உன்னதமானவருடைய மறைவில சர்வ வல்லவருடைய நிழலில நீங்க தங்கி பழகணும். So every day you have to also just dwell in the secret places and the shadow of the most high. நீங்க பஸ்ல போயிட்டு இருந்தா கூட
அங்கேயும் கூட கத்தருடைய செட்டை உன் மேல விரிக்கப்பட்டிருக்கிறது. Even though if you go in the bus, there will be the wings of God will spread over there. இன்னொரு இடத்துல நீ போய் தங்கிருந்தாலும் அங்கேயும் தேவனுடைய செட்டைக்குள்ள நீ இருக்கறத உணரவேன். When you go and dwell in some other places, you have to feel you are just dwelling under the wings of God. அப்படி நீங்க ஒரு பிராக்டிஸ்ல வந்து பாருங்க, எந்த வல்லமையும் உங்களைத் தொட முடியாது. So when you come under the practice, no power can touch you. ஒன்று நிறைவான பலன். The first one is the full reward. இரண்டாவதாக, Secondly, சங்கீதம் 17 சங்கீதம் 9 வசனத்தை பார்க்கும்பொழுது, When we read Psalm 17:9, அங்கே காப்பாற்றக்கூடிய செட்டைகள். It is said about the wings which are able to keep us or protect us. துன்மார்க்கனுடைய சக்திகளுக்கு நம்மை விளக்கி காப்பாற்றக்கூடிய செட்டை. This is the wing, it also protect us or the preserve us from the wicked one. வாசியுங்கள். துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைங்கருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். So Lord just preserve me from the wicked people as well as the enemies those who come past above me. தேவனுடைய செட்டைகளுக்குள்ள நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். When you come under the wings of God, you shall receive the blessings. சாபங்கள், All the curses, தருத்திரங்கள், All the poverties, தடைகள், All the hindrances, ஏதோ தேவைகள் சந்திக்கப்படுற ஒரு அளந்து கொடுக்கிற ஒரு தன்மைகள், All the things which are made out to you, there are something which should measure and give to you. இதை மாற்றுகிறதுக்கு நீங்க தேவனுடைய செட்டையின் கீழ வரணும். You have to come under the wings of God so that this all has to be changed. தேவனுடைய செட்டைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் படிப்படியா வந்துட்டே இருக்கும். When you come under the wings of God, step by step, you can also receive all the blessings of God. இரண்டாவது, இன்னைக்கு துன்மார்க்கம் நிறைந்த ஒரு உலகம். The secondly, this world is full of wicked thing. இது துன்மார்க்கம் நிறைந்த ஒரு உலகம். This world full of wicked thing it is. அது நீங்க உணர்ந்திருப்பீங்க. You might have just realized or sensed that. எப்போ நம்ம கவுருவான் பாத்துட்டே இருப்பான். They will just think when we will just overtake. என் சத்துருவே, நான் விழும்படி நீ என்ன செய்தாய்? தள்ளினாய். ஆனால் கர்த்தரோ என்ன செய்கிறார்? தாங்குகிறார். Oh, enemy also made me to fall, just push me to just fall down, but the Lord God upholded me. புருஷனை இணந்து ஒரு விதவையாக அவள் வந்து நின்றாள். She was also lost her husband as a widow, she came here. வாழ்க்கையில பயங்கரமான ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலை. She was so getting the wretched condition in her life. ஆனால் அந்த நேரத்துல அவள் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே போய் இருந்து பழகிக் கொண்டாள். In that time, she got a practice of going under the wings of God and took the practice. வாலிப வயதில் உள்ளவர்கள், இளம் பிரயாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நீங்க கர்த்தருடைய செட்டையின் கீழ இருந்தாதான் நீங்க பாதுகாக்கப்பட முடியும். The people those who are if you also go on sit under the wings of God, only then you can be preserved. இரண்டாவதாக, துன்மார்க்கருடைய வல்லமைகளுக்கு கர்த்தருடைய செட்டையின் கீழ வந்தால் நீ பாதுகாக்கப்படுவாய். Secondly, you shall be preserved if you also come under the wings of God from the wicked one. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற பிராண பகைங்கருக்கும் என்னை காப்பாற்றும். It says about the enemies which are also just oppresses as well as the soul enemies, they are just encamping about me. ஆண்டவருடைய செட்டையின் கீழ வந்தா கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். If you come under the wings of the Lord God will preserve thee. நேபாளத்திலிருந்து ஒரு வேலை விஷயமாக பெங்களூர் வந்தாள். Regarding the work of the work from Nepal, a girl came. நேபாளல இருந்து ஒரு பெண் வேலை விஷயமா பெங்களூர் வந்தாள். A girl came to Bangalore for her work from Nepal. வந்தது ஒரு நபரை நம்பி வந்து விட்டாள். She has believed a person and came here. பணம் எல்லாம் கட்டி தான் வந்தா. She paid all the money and came. ஆனா வந்த இடத்துல அவன் நம்பி வந்த ஆளு அது வேலை செய்யற ஆள் கிடையாது, அவன் விபச்சார விடுதி நடத்துற ஒரு ஆள். The person when she believed and came, that particular person not she came and gave any job, he was a man conducting prostitutes and that. ஆனா இந்த பெண்ணுக்கு அது தெரியாது, பேரண்ட்ஸ்க்கு அது தெரியாது. But the parents as well as the woman, she did not know. அவங்க அங்க இருந்து நம்முடைய ஃபெய்தம் லெட்டர் எல்லாம் கொடுத்து நீ போனா இந்த ஃபெய்தம் பாரு அப்படின்னு பெங்களூர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. They have given the address in the Bangalore, our ஃபெய்தம் address to Bangalore, they send her. இங்க வந்த பிறகுதான் அவளுக்கு தெரியுது தான் வந்து ஒரு பெரிய வலையில சிக்கிட்டான். After she came, only she came to know she was also caught in a great snare on net. அவளுக்கு யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. She couldn't just contact anybody. நேபாளுக்கு அவளுக்கு தொடர்பு கொள்ளவே முடியல. She couldn't contact to Nepal. இந்த ஃபெய்தம் அட்ரஸ்க்கு கான்டாக்ட் பண்ணவும் அவளை விடல. They did not allow her to contact the ஃபெய்தம் அட்ரஸ். அவளுக்கு பெங்களூர்ல ரோடும் தெரியாது, ஊரும் தெரியாது, பாஷையும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. She did not know any languages or road or anything in Bangalore. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு இடத்துல அவளை கொண்டு வந்து ஒரு விடுதியில வச்சு பூட்டி வச்சிட்டாங்க. In the place she did not know anything, she was also kept in a lodge and locked. எப்படி இருக்கும் பாருங்களே. How it would be just think it over. அவ அழுது 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 ஜெபம் பண்ணிட்டே இருக்கா. She was going on praying and crying. அவங்க இவளை எப்படியாவது இந்த தவறுல பிராக்டீஸ் பண்ணிரணும்னு ட்ரை பண்றாங்க. They were just trying to put her in the wrong.
அவளுக்கு அதை ஜீரணிக்கவே முடியல. She couldn't even digest that. கத்தாவே நீர் என்னை அழைத்திருந்தா என்னை எப்படியாவது பாதுகாக்கணும். Lord, if you could have called me, just anyway preserve me. என்னை எப்படியாவது என்னை பாதுகாத்திருந்தா நான் தப்பிருந்தேன் சொல்லு. Say anyhow, you have to preserve me, I want to just escape from this. எப்படி ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. See what kind of situation you met. என்ன நடந்தது? What happened here? ஒரு இவள கொஞ்ச நாள் வச்சி இவ மேல நம்பிக்கை கொண்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு. So they also just believed her after keeping her for a while here. இவ இனிமே கீழ்ப்படிவா அப்படி நினைச்சிட்டாங்க. They thought she will obey to them. திடீர்னு ஒரு ஆள் வந்தான், காசு கொடுத்தான், அவங்க கூட இவள அனுப்பி விட்டாங்க. One day a man came, he gave some money with him, she was sent. அவன் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிப் போய்டான். He took him to his home. இவளுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னு பயங்கர பயம். And she was also getting afraid what will be the next step. இப்போ நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது? What will be my life? ஆனா மற்ற பெண்கள் எல்லாம் இன்ட்ரஸ்டா வரும்போது இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கறாளேன்னு சொல்லி அந்த நபர் இவள கேட்டான். That particular person was asking why this particular girl is crying when other girls are not having interest in that. அதுக்கு பிறகு தான் அவ தன்மை கதையே அரகுர இங்கிலீஷ்ல வந்து சொல்லிட்டா. So the lady also just told all the story in English to him. அவன் பாருங்க கர்த்தர் அவன் மூலமா ஒரு கிரியை செஞ்சார். And through him the Lord God also helped her. அந்த அட்ரஸ் கொடுன்னு இவட வாங்கிட்டான். He got the address from her. தன்னுடைய கார்லயே வச்சு அவளை கொண்டு வந்து கரெக்டா ஃபெய்தோம் கண்டுபிடிச்சிட்டான். In his car he took him, with the ஃபெய்தோம். ஆண்டவருக்கு வானத்திலும் வழிகள் உண்டு, சமுத்திரத்தின் ஆழத்திலும் என்ன உண்டு, அவருக்கு வழிகள் உண்டு. Our Lord has ways in heaven as well as in the depth of the ocean. கரெக்டா வந்து நம்முடைய பாஸ்டர்ட்ட வந்து பாஸ்டர் மோகன் தாஸ்ட வந்து நிப்பாட்டிட்டான் அந்த பிள்ளை. Correctly he was also just placed in front of Pastor Mohan Das. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. How it would be. திரும்ப அவனே சொன்னா, நான் இந்த பிள்ளை இப்ப கொண்டு போய் விடலனா என்னை கொன்னே விடுவாங்க அந்த குரூப். Again the same pastor said if I do not take this girl again with the group will kill me. அதனால நான் கொண்டு போய் திரும்பவும் அங்கே ஜாயின் பண்ண வைக்கிறேன். So I'll take her and again just put her in the same place. திரும்ப வேற ஒரு ரூட்ல நான் வெளிய கொண்டு வரேன், நீங்க இவளை கொண்டு போயிருங்க. So in another route I'll bring her out, just you take her home. திரும்ப வேற வழியே இல்ல. Again there was no other way. ஏனா அந்த குரூப் வந்து அட்ரஸ் வச்சு அவனை நெஞ்சிருவாங்க, காலி பண்ணிருவாங்க. So with the address a particular group will kill that person. அதனால திரும்பவும் அவனை நம்பி பாஸ்டர்ஸ்லாம் அனுப்புனாங்க. So believing him the pastor sent her with him. எப்படியாவது कांटेक्ट பண்ணனும் அவனை மட்டும் காண்டே. அவன் கரெக்ட்டா கொண்டு போய் விட்டுட்டு அடுத்த நாள் அவனே என்ன செஞ்சான், பிக்கப் பண்ணான். Correctly he also dropped her, the next day he picked up her. ஆனா அதுக்கு பிறகு இவளை கொண்டு வந்து ஃபெய்தோம்ல விட்டு அவன் தனியா போயிட்டான். So after that he left her in the ஃபெய்தோம், he went away. இவங்க ஒரு நாலு நாள் வைத்து திருப்பி அவளை நேபாளல அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு போய் சேர்த்துட்டான். After they kept him for 4 days here then they took her to the வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். In the life we may get problems. நீ அவைகளுக்கு மத்தியில கர்த்தருடைய செட்டுகளின் கீழ இருந்தா கர்த்தர் உன்னை பிராண பகைங்கருக்கு துன்மார்க்கருக்கு விலக்கி அவர் உன்னை காப்பாற்றுவார். In the midst of that if you are so under the wings of God the Lord God will also preserve from the wicked people as well as the enemies of your soul. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கு என்னை விலக்கி உம்முடைய செட்டிலின் கீழே வைத்து என்னை காப்பாற்று. Lord please preserve me under the wings those who oppress me, the enemies. இப்படி எத்தனை பேர் சீக்கிரட்டுகள் இருந்து வெளியே வந்திருக்கிறீர்களா? How many of you did anyone come out like from the distress like this? இந்த பாதையல்ல இல்ல இல்லாம இருக்கலாம், வேற ஒரு பாதையாக நிசிலாம் இருக்கலாம். Not maybe like the same path, it may be some different path. நமக்கு உரதமாய் பல விதங்களில துன்மார்க்க சக்திகள் எழும்போம். So the wicked power may rise against us in various manners. எங்க அண்ணனை ஒரு குரூப் வெட்டிடுச்சு. One group of people they just wounded my brother. பதிலுக்கு அவனை வெட்டிட்டாங்க. Instead that he also just did that. அதுக்கு பிறகு எல்லாரும் தலைமறைவு. So everybody were just hided themselves. நானும் என் சிஸ்டர்ஸ் தான் ஊர்ல இருக்கோம். Only I and my sister was inside in the city. அவங்க எல்லாரும் சொன்னாங்க ஒண்ணு அந்த பொண்ணுகளை காலி பண்ணிரணும் இல்லட்ட இந்த கடைசியா இருக்கற இவனை காலி பண்ணணும். So either we got to kill that the girl or as this boy. அப்படிதான் அவங்க பிளான் பண்ணிருந்தாங்க. Likewise only they have planned. நிப்பாங்க ரோட்ல நிப்பாங்க. They will be standing on the road. தூத்துக்குடியில ரோட்ல நிப்பாங்க. In Thoothukudi they will be waiting. நாங்க நான் வரும்போது பாப்பேன். அது அப்பலாம் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுதான். இவ்வளவு ஸ்பீடு, இவ்வளவு ஆவிக்குரிய தன்மை இல்ல. அந்த இடம் வந்தவனே அப்படி திரும்பி பார்த்தா போதும், அவன் அப்படி தலைய கீழே குடிச்சு. So when the place he they will be standing at the time I was newly saved. அது வரைக்கும் வெட்டணும் நின்னுட்டு இருப்பான். அப்படி வந்து ஏறிட்டு அப்படி பார்த்தா போதும், அப்படியே கொஞ்சம் அப்படி திரும்பிக்கும். When I came to the place and just looked up them, they'll be just putting their head down and அதே மாதிரி என் சிஸ்டர்ஸ் வருவாங்க. இவனை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆவாங்க, அவன் திரும்பிடுவான். So likewise my sisters also will come after seeing them, they'll be tense and they'll நாம் கர்த்தருடைய செட்டின் கீழ இருந்தா கர்த்தர் ஒரு வல்லமைக்கு நம்ம கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டார். If you are being under the wings of the Lord, the Lord will not give it to any power. இவன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய செட்டின் கீழ வைத்து துன்மார்க்கருடைய வல்லமைகளுக்கு என்னை விலக்கி கார். So the Lord he says Lord preserve me under the wings from the wicked enemies. சங்கீதம் 57:1 ல மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. The third thing is said in Psalms 51:1. 57 சங்கீதம் முதலாம் வசனம். 57:1.
இங்கே சொல்லுகிறா, எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறா. He says, Lord, be merciful unto me, be merciful unto me. இங்கே உள்ள பிராப்ளம் என்ன? What is the problem here? விக்கினங்கள் அவனை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. The calamities was just following him. இல்லாவிட்டா ஈவில் தீமைகள் அவனை சூழ்ந்துகொண்டே வருது. All the evil things were just following him or encompassing him. அது வந்து கிராஸ் பண்ணது அவனை. And just it was crossing him. நீங்க சில நேரத்துல நீங்க ரோட்ல போங்க, உங்களுக்கு விரோதமானவங்க உங்களுக்கு முன்னால வருவாங்க, திருப்பி எங்க வருவாங்க? So some when you also just go in the road, some people those are against, so they will be come in front of crossing you again, they will be coming back of you. அப்படி பாத்துக்கிங்களா? Have you ever seen likewise? விக்கினங்கள் கடந்து போகிறது. சில வல்லமைகள் வந்து நம்மள மேற்கொள்றதுக்காக நம்மள கிராஸ் பண்ணும். The calamities being overpassing, some powers also want to just overtake us. இந்த நேரத்துல நீங்க வந்து அதோட போய் இடிச்சு நிக்க கூடாது. And you should not go and dash against that in that time. விக்கினங்கள் கடந்து போகிற வரைக்கும் நீ எங்க போய் உட்கார்ந்திரணும்? அவருடைய சிட்டுகளின் மறைவில போய் உட்கார்ந்துட்டா அது கிராஸ் ஆகி போயிடும். Until the calamities being overpassed, we go and sit under the wings of him, it will be just passed away. எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். In Egypt, the Lord God just preserved the protection for the people of Israel. இன்றைக்கு இரவு சங்காரதூதன் வருவான். Today night, the destroyer will come. பஸ்காட்டுக்குட்டின் ரத்தம் யார் வீட்டிலாம் தெளிக்கப்பட்டிருக்கோ அங்க உள்ள வரமாட்டான். So wherever the place or wherever the houses, the blood of the paschal lamb is sprinkled, he will not come in. எந்த வீடுகளில் ரத்தம் இல்லையோ அந்த இடத்துல என்ன செய்யும்? சங்காரதூதனுடைய வல்லமை உள்ள இறங்கும், தலைச்சன் பிள்ளை செத்து போவா. In which of the houses there is no blood is sprinkled, the destroyer will go and just destroy the first one. எல்லாரும் பஸ்காவ புசிச்சிட்டு ரத்தத்தை தெளிச்சிட்டு ஒருத்தர் கூட வீட்டு விட்டு வெளியே வரல, எல்லாம் வீட்டு விட்டு அமைதியா இருந்தாங்க. அந்த சங்காரதூதன் கடந்து போகிற வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வரவில்லை. So after everybody they ate the Passover lamb, they were also being inside the houses till the destroyer crossed over, no Israelite came out from their houses. ஏனால் இது தீமைகள் நிறைந்த ஒரு உலகம். Because this is a world full of evil thing. தீய சக்திகள் உள்ள உலகம். This is a world which is of evil powers too. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற ஒரு டைம். This is a time where they are also just thinking to whom they want to swallow. எப்படி ஆயினும் நம்மள ஓவர்கம் பண்றதுதான் அவருடைய வேலையே. Only it is a work to just overcome anyway. நீங்கள் அந்த விக்கனங்கள் கடந்து போகிற வரைக்கும் ஆண்டவர் செட்டைகளுக்குள்ள கொஞ்சம் பிரேக் பண்ணி நீங்க காத்து. You have to break yourself for a little while under the wings of the Lord till the calamities be overpass. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? What does the Lord say? சினம் கடந்து போகுமட்டும் நீ என்னுடைய மறைவிலே ஒளித்துக்கொள்ளுன்னு சொல்றார். Yes, you hide me under my hiding till the indignation pass away. தீய சக்திகள் தேவனுடைய கோபம் வரும்பொழுது நீ தேவனுடைய மறைவிலே செட்டைகளுக்குள்ள போய் நீ உட்கார்ந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். So when the evil powers or the anger of the Lord comes, you have to go under the wings of the Lord and protect yourself. இப்படி தீய வல்லமைகள் வரும்பொழுது தான் நீங்க வந்து போட்டிக்கு போட்டு போயிட்டு விக்கினங்கள் கடந்து போகுமட்டும் நீ அவருடைய செட்டைகளின் நெல்ல போய் நெஞ்சிக்க உன்னை ஒளிச்சு உட்கார்ந்து. Till the calamities be overpass, you have to go hide yourself under the wings of God. நான் கேரளால இருக்கும்போது, when I was in Kerala, அங்க நம்முடைய விசுவாசி பையன் கார்ல போயிருக்கான். One of the believers boy was going in a car. ஒரு RC ஃபாதர் அவரும் கார்ல வந்திருக்காரு. An RC father, he was also just coming in a car. அவர் RC ஃபாதர்னு இவனுக்கு கண்ணாடி ஏத்துனதுனால தெரியல. Because he did not find out, he was an RC father, he raised the window. ரெண்டு பேருக்கு ரோட்லயே ரன்னிங்லயே ஒருத்தர் முந்தியோ இடிச்சோ பிரச்சனை வந்துருச்சு. So they got a problem because they just took overpass or just dashed against each other. அவர் இவனை போக்கு காட்டிட்டாரோ இல்லட்டா இவன் அவரை போக்கு காட்டானோ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. They two got the problem because they two just did something. அதுக்கு பிறகு அவர் ஸ்பீட் எடுத்து போயிட்டார். After that he took in a speed, he went away. இவனுக்கு பயங்கர வருத்தம். He was just worried much. விரட்டிட்டான். He just went fast back of him. ரெண்டு காரும் சும்மா போகுது, விரட்டி போயிட்டாங்க. These two cars were also just going very speedy. அவர் பார்த்தார் இவன் வர்றான்னா நிச்சயமா சண்டைக்கு தான் வர்றான்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால அவர் ரொம்ப வேகமா போய் அந்த RC ஃபாதருடைய பங்களாக்குள்ள பூந்துட்டார். So he came to know that only he is going to just coming speedily for quarrel, he went inside the bungalow of him.
இவன் பங்களாங்களெல்லாம் பார்க்கல, இவன் அதே ஸ்பீட்ல உள்ள போயிட்டே இருக்கான். He was also, he did not see, it was a bungalow, he was also going in the same speed back. அங்க போய் பாத்தப்பறதா அவர் ஆர்சி ஃபாதர். So when he went there only, he came to know he was a father in the RC. ரொம்ப ஸ்பீடு கூடுனதுனால அவனுக்கு தரம் புரியாம போய் சண்டைய போட்டான். Because he did not under, because he increased the speed, he did not understand who was he. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி கேரளால பேப்பர்லாம் போட்டு பெரிய பிரச்சனை பண்ணா. It was a great problem in the diverse publication in the newspaper in Kerala. எதுக்கு இதை சொல்றேன்னா? What do I want to say? அவன் கடந்து போறானே நினைசியே. If he goes speedily, let him go. பிசாசு சில நேரத்துல நம்மள cross பண்ணி போவான். Sometimes the devil also cross. விக்கனங்கள் கடந்து போகும். The calamities may overpass. Evil, தீமைக சக்திகள் வரும் cross. The evil powers may crosses. நீங்க அந்த நேரத்துல அதை புரிஞ்சுக்கணும். So in that particular time, you have to sense that. இது பிசாசின் தாக்குதல். This is attack of the devil. இது விக்கனம். This is a calamity. இது தீய சக்தியினுடைய ஒரு போராட்டம். This is the striving of the evil power. அந்த விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டுகளின் நிலையிலே நான் வந்து அடைவேன். Still calamities be overpass, I'll come under the shadow of thy wings. நான்காவதாக. Fourthly. 91ஆம் சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. முதல் நான்கு வசனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலம் போகுவாய். 91:4 சங்கீதம். Psalms 91:4. இது ஒண்ணே தொடாது. So when you go under the wings of him, you will not just find out the snares or any pestilence. முன்னால ரெண்டு மூணு வசனம் இருக்கு, பின்னால எத்தனையோ வசனங்கள் இருக்கு. Before it is set up so many verses, back also there are so many verses. உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் கொள்ளை நோக்கியும் அவர் தப்புவிப்பார். He shall deliver you from the snare of the bowler as well as from the pestilence. தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார். He shall cover thee with his feathers. அவருடைய செட்டுகளின் கீழ் நீ அடைக்கலம் போகுவாய். You shall find trust under his wings. தேவனுடைய செட்டுகளுக்குள்ள இருக்கும் பொழுது வியாதியின் வல்லவிலிருந்து தேவன் நம்மை தப்புவிக்கிறார். When we are so being under the wings of God, he is also just delivering us from the powers of the sickness. தேவனுடைய வல்லமைக்குள்ள நீ போய் ஒளிஞ்சு கொள்ளணும். You have to go under the wings of God and the power of God. இன்னைக்கு பாருங்க, வியாதி எல்லாரையும் தொடுது. Today the sickness is seeking everybody. புது வியாதிகள். All new sicknesses. பேரை கேட்டா ஜோக்கா இருக்கும், ஆனா அதனுடைய தாக்குதல் பயங்கர சீரியஸா. If you see, hear about the name, it will be just some odd joke, but the serious attack will be serious. நம்முடைய விசுவாசிகளே பயந்துறாங்க. Our believers are also getting afraid of. இருக்கு அந்த அடையாளம் இருக்கு போச்சு உனக்கு தானே இல்லாததெல்லாம் சேர்ந்து உள்ள வந்துருங்க. So all they are also just giving them, making them terrified by it. If you are having the symptom, you will be getting this kind of disease and that. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய சபையில கூட இன்னைக்கு அநேகருக்கு இந்த வைரஸ் ஃபீவருடைய தாக்குதல் இருக்கு. Today even in our church congregation, so many people, they are having the attack of the virus fever. So not under the wings of God, we will all receive this. கர்த்தருடைய செட்டைக்குள்ள வாங்க, வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்புவிப்பார். If you come under the wings of God, he shall also just preserve thee from the snare of the fowler. கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். He will also preserve thee from the pestilence. பாழாக்கும் வல்லமைகளுக்கு தப்புவிப்பார். He will also just preserve thee from the evil destruction of the fowler. சங்காரத்துக்கு வல்ல சங்கார வல்லமைகளுக்கு அம்புகளுக்கு கர்த்தர் உன்னை விலக்கி காப்பார். He shall also preserve thee from the arrows as well as the destruction. வியாதி வந்து ஒரு மொபைல் ஸ்பிரிட். The this sickness is a mobile spirit. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand. வியாதி வந்து ஒரு மொபைல் ஸ்பிரிட். This is a mobile spirit. அது தொற்றுநோய் தானே சொல்றா. It is like a contagious disease. காத்துல கூட வந்துருது. Even in the wings is spread over. தண்ணீர்ல வந்துருது. It just spread through a contagious through water. Climate changeல வந்துருது. Because of the climate change it comes. நமக்கு அந்த பாரம்பரியல அந்த வியாதியே கிடையாது, ஆனா இன்னைக்கு புதுசா வியாதி வந்துருது. But we don't have in the from the beginning, but newly we get the disease. நம்முடைய பாரம்பரியல கிடையாது. நம்ம ஜெனரேஷன்லயே அது கிடையாது. In our generation we don't have any disease like that. ஆனா இன்னைக்கு பாருங்க, புது புது வியாதி நம்மள வந்து தாக்குது. But the new diseases are attacking today. இந்த சூழ்நிலைகள்ல ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் கர்த்தருடைய செட்டைக்குள்ள இருந்தாதான் இந்த பொல்லாத வியாதிகளுக்கு தப்புவிக்கப்பட முடியும். So in this time a child of God comes under the wings of God, he shall also preserve from the evil diseases. எல்லாரும் வியாதிப்பட்டாலும் நாம் செட்டைக்குள்ள இருந்தா நமக்கு என்ன வராது? வியாதி வராது. If everybody be go under sickness, if we come under the wings of God, we will not get any sickness. And daily in the காலையில இந்த ஜெபத்தை நீங்க செட்டைகளின் கீழ இருக்கிற ஜெபத்தை ஏறுதுங்க. So every day you have to offer up the prayer on every morning being under the wings of God. கர்த்தாவே, இன்னைக்கு பகல் முழுசும் நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிசினஸும் எல்லாம் உம்முடைய செட்டைக்குள்ளேயே நிசேனோம் இருக்கணும் ஆண்டவரே. Lord, the whole day myself and my children and my business, everything should be under the wings. நம்ம அங்க இருந்தாதான் அடுத்து நமக்கு கிருபை கிடைக்கும். Only then if you are there, we will be see any person. நீங்களே யோசித்து பாருங்களேன். Just you think it over. இந்த வாழ்க்கையில இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, யார் உங்களுக்கு துணையாக வந்தாரு? So far the cross in life, who was able for you? உங்க மனைவி வந்தாளா? Whether your wife has come with you? புருஷன் வந்தாளா? Whether your husband has come with you? யார் வந்தது? Who has come with you? கர்த்தர் தான் நம்முடைய துணை. Only our Lord God is our help. கடைசியாக. Finally. மல்கியா 4:2 பார்க்கும்போது. Malachi 4:2. நீதியின் சூரியன் உதிக்கும். The sun of righteousness shall arise. அதனுடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம். Under the wings of God. தேவனுடைய செட்டையின் கீழ வந்தா நல்ல ஒரு சுகம். When you come under the wings of God, you will be getting the great health. நீங்க அந்த இத நல்லா படிச்சு பாருங்க. Yes, you read that.
வியாதிக்கு பின் சுகமல்ல. Not after the sickness the health. சுகம் நீ உனக்கு உன்னை நான் சுகமாக்குவேன் சொன்னா சுகமாக்குறார். I'll heal thee means the man who got this disease he is healing. ஆனா இங்க என்ன சொல்லிருக்கே? But what is it here? சொல்லுங்க பாசிங்க. ஆரோக்கியம் இருக்கும். There is healing under the wings of that. நீ அதுக்குள்ள இருந்தினா நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ளவனா இருப்பா. நீ வியாதியஸ்தனாவே இருக்கமாட்டா. Man you will not be a disease man. கத்தருடைய செட்டின்கில் இருக்கும்போது வியாதி வராது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில மேன்மையானது. That is also excellency of the Christian life being under the wings of the Lord you will not get any disease at all. யாத்திராகமம் 15:26 ல பாக்கும்போது. When we read Exodus 15:26. ஆண்டவர் என்ன சொல்றாரு? What the Lord says here? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதையை நான் உனக்கு வர பண்ணேன். I will bring no more disease I have also brought under the Egyptian the plague I will not bring him over. ஆனாலும் ஸ்லிப் ஆகுறவங்களுக்காக சொன்னாரு நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். Even though the Lord said to the people those who sleep I am the healer. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? What is the first step? வியாதி வராது. You will not get any sickness. வியாதி வராம இருக்கணும்னா என்ன இருக்கணும்? What you have to do if you don't get any sickness? நல்ல ஹெல்தா நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ளவங்களா நம்ம மாறணும். We should be the healthy people. அப்ப தேவனுடைய செட்டின்கில் நீ இருந்தால் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். So if you be under the wings of the Lord you shall get any heal. இந்த செட்டின்கில் இருந்தா பாதுகாப்பு பலவிதமான நன்மைகள் கிடைக்கிறது. The greater church if we are also under being the wings of God we will be getting the சொல்லுகிறார். We seeing the Die. You have succumbed under the shadow of the wings of the Lord. தேவனுடைய செட்டிகளின் கீழ் நீ வந்து விட்டபடினால். Because you have come under the wings of the Lord. ஒன்று உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். One thing you shall get the full reward. இரண்டாவது துன்மார்க்கருடைய கலிகளுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். Secondly you shall be also delivered from the hands of the wicked people. இவ் விக்கினங்கள் கடந்து போகும்போது நீ செட்டிகளின் கீழ் உன்னை வைத்துக்கொள்வார். He shall also keep you under the calamities we overpass under the wings of him. Receive grace of God. செட்டிகளின் கீழ் இருந்தா கர்த்தர் உனக்கு கில் மனவாட்டி இருந்தால் அவளுக்கு ஆரோக்கியம் இருக்கும். If the bride be under the wings of the Lord. இது ஒரு நிறைவான பலன். This was the full reward that Ruth got. இதெல்லாம் சேர்ந்தாதான் நிறைவான பலன். When you get all these things there is a full reward. நீங்க இந்த அனுபவத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to receive this same experience? இந்த ரூத் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டார். This Ruth also received all these experiences. நாட்கள் போனபோது. When the days passed on. அந்த போவாஸ்க்கு அவள் மனைவியாக மாறினாள். She became to a wife to the Boaz. நான்காம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. They said in the fourth chapter. அதுபோல. Likewise. நாட்கள் வரும்பொழுது நாம் கிறிஸ்துவின் மனவாட்டிகளாய் மாறுவோம். When the days come we shall be the bride of Christ. ரூத் நான்காம் அதிகாரத்தில் நாம் 13 வசனத்தை பார்க்கும்பொழுது. When we read Ruth 4:13. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். So took Ruth and she was his wife. அது Became, we raised to the position. இப்பொழுது நாம் தேவனுடைய செட்டைன்களை இருக்கிறோம். Now we are being under the wings of God. நாட்கள் வரும்பொழுது நாம் அவரோடு இணைவோம். When the days come we shall go and unite with him. அவருக்கு மனவாட்டியாய் நாம் மாறுவோம். We shall be changed to the bride of him. அப்படினால் We are under the wings of God. சபிக்கப்பட்ட உலகத்திலே. In the cursed world. துன்மார்க்கம் நிறைந்த உலகத்திலே. The world full of wickedness. விக்கினங்கள் நிறைந்த உலகத்திலே. The world full of calamities. கண்ணிகளும் கொள்ளை நோய் நிறைந்த உலகத்திலே. The world full of sinners and pestilence. துணையற்ற ஒரு உலகத்திலே. The world without any help. இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லாவிட்ட மனவாட்டி ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல போய் தன்னை செட்டைகளுக்குள்ளே தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். In the midst of the child of God, a bride of church, we have to go and hide ourselves in the wings of God. எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to receive this experiences? விரும்புகிற எல்லாரும் கண்களை மூடுவோம். Those who like to receive this experience close your eyes. நீங்கள் எந்த நிலவரத்தில் இந்த தேவ சந்நிதிக்கு வந்திருந்தாலும் சரி. Whatever may be the state you have come into the congregation. நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய நிலவரம் ஒவ்வொரு விதங்களிலே இருந்திருக்கும். Came here your states may be different. ஒரு வேளை நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். Sometimes you perhaps you have come here with all agony of you. கர்த்தர் சொல்றாரு உனக்கு நிறைவான் நீ செட்டைக்குள்ளே வா நான் உனக்கு நிறைவான பலனை தருவேன். Lord says you come under the wings I will give you the full reward. வெறுமையோடு வந்தவர்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனை தருவார். Those who come here with empty the Lord is going to give the full reward to them. ஐயோ நான் வெறுமையா வந்திருக்கிறேனே நீ நினைக்கலாம். You can also think because I have come here with empty. ஒன்றை புரிந்துகொள்ளுங்கள். One thing you have to understand. வெறுமையாய் வந்தவனை தான் கர்த்தர் நிரப்பணும்னா அதிகமாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது. So it is also the Lord has to give more those who come here with empty. அப்படினா உடனே சொல்லுவீங்க நாங்க எல்லாரும் வெறுமையாய் வந்திருக்கோம். Everybody will be saying we all have come here with empty and again. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Let us all close our eyes and kneel. கர்த்தர் உன்னை நிரப்புகிறவர். The Lord God is going to fill you. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் உன்னுடைய வெறுமையை மாற்றி நிறைவான பலனை உனக்கு கட்டளையிடுவார். The Lord God who is going to fill everything with all things also just make all change all your empty as well as give you full reward. துன்மார்க்கருடைய வல்லமைகள் உங்களுடைய பிராணனை மேற்கொள்ள விரும்புகிற வல்லமைகள் உங்களுக்கு உரதமாய் எழும்பின நிலவரத்தில் நீங்கள் தேவ சந்நிதிக்கு வந்திருக்கலாம். If I come here with all the powers also wicked powers as well as the powers which want to take away your soul may be just trying to attack you from here.
நீ தேவனுடைய செட்டைகளில் வந்தபடினால் கத்தர் உன்னை காப்பாற்றுவார். Because you have come under the wings of the Lord, now the Lord God shall preserve you. நான் சொல்றது எல்லாமே வசனந்தா. What are the things I say from the word of God? மூன்றாவது, பல வல்லமைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். Thirdly, so many powers may be just following you. Evil powers. Oh, the evil powers. சீயச் சக்திகள். Oh, the evil powers. நீ பயப்படாதே. You no need to just worry about that. அது கொஞ்ச நேரத்துல உன்னை கடந்து போய்விடும். So when in a little way, it will just pass away. அது கடந்து போகும் வரை, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த செட்டைகளை மறைத்துக்கொள். You dear child of God, be just hide yourself under the wings of the God till the calamities be over fast. கத்தர்ந்தோ காலை வெளிலே தன்னுடைய செட்டைகளை விரித்தவராக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். In this morning, the Lord has come, he is just spreading his wings here. நீ அதற்குள்ளே அடைக்கலம் புகுந்துகொள். Just go and find refuge under that. நீ அடைக்கலம் புகுந்தால் எந்த வியாதி வல்லமை உன்னை தொடாது. If you also go and find refuge under the wings of the Lord, no disease or any power will touch you. நீ உள்ளே வா, கத்தருடைய கிருபை உன்னை நிரப்பும். If you come inside, the grace of God will fill you. உன்னுடைய துக்கத்தை கத்தர் மாற்றி கலிகூறுதலாய் மாற்றுவார். The Lord God will change all your sorrow and make it a joy. துக்கம் சந்தோஷமாய் மாறும். The sorrow shall make a change into joy. கத்தர் உன்னை இன்னைக்கு பலப்படுத்தி ஆரோக்கியமுள்ளவனாய் அனுப்ப போகிறார். The Lord God is going to strengthen you or make and send you a healthy man. எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கத்தருடைய செட்டைகளை இந்த இடத்துல உணர்கிறீர்கள். When you hear the word of God, how many of you are feeling the wings of God now? வரும் பொழுதே. When you come here. ஒரு தரிசனத்தோடு ஒரு வெளிப்பாடோடு நான் வந்தேன். I have come here with a revelation and a vision. இல்லாவிட்டால் வந்த பின்பு கத்தர் என்னோடு செட்டைகளை குறித்து பேசினார். So after I come here, the Lord God talked to me with the regarding the wings. கேட்கும் பொழுதே நான் அதை feel பண்ணுகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள். When I hear in the word of God, just I feel there, how many of you are saying so? இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு தேவன் நிறைவான பலனை கட்டளையிடுவார். You have come under the wings of the Lord of Israel. You have come as a refuge. The Lord God will give you full reward. எல்லாரும் விசுவாசிக்கிறவர்கள் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். Those who believe, just come, believe yourself and commit yourself. ஒரு வேளை நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, விரிக்கப்பட்ட அந்த செட்டைக்குள்ளே இப்பொழுது நீங்கள் உள்ளே ஓடி வந்து விடுங்கள். Welcome, whatever may be the state, you have to come under the wings which are spread out now. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The name of the Lord is a strong tower. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கி இருப்பார். The righteous man will run into there and be happy and stay. இதோ தேவனுடைய செட்டை விரிக்கப்பட்டிருக்கிறது. Behold, the wings of the Lord has been spread out. நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய குடும்பமும் கர்த்தருடைய செட்டைக்குள்ளே வாருங்கள். You and your children, your family, come under the wings of the Lord. கர்த்தர் தன்னுடைய செட்டைகளால் உன்னை மூடுவார். The Lord shall cover thee with his wings. Hallelujah, hallelujah, hallelujah. Thudavakkadavakkathirakkar. Amen. உங்களில் எத்தனை பேர் வெறுமையாய் வந்திருக்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் துன்மார்க்கருடைய தாக்குதலுக்கு பயந்து நடுங்கி தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் தீய சக்திகளுடைய தாக்குதல் எனக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் வியாதி வல்லமையின் தாக்குதல் பல கண்ணிகளிலே சிக்கின நிலவரத்தில் வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு கிருபையே இல்லையே என்று ஒரு அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் ஒரு துக்கத்தோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு தவிப்போடு கர்த்தருடைய சந்நிதியில் வந்திருக்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் பலனற்றவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள்? ஓ, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். உன்னை சந்தோஷமாய் மாற்றுவார். உன்னை ஆரோக்கியமாய் மாற்றுவார். உன்னை கிருபையினால் முடிசூட்டுவார். பொல்லாப்புகள் தப்பி உன்னை கடந்து போகும் வரை உன்னை செட்டையிலிங்களை வைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் தேவ சமூகத்தை நீங்க அனுபவியுங்கள். நீ இங்க தான் உட்கார்ந்திருக்கிற, இந்த இடத்துல மாத்திரமல்ல, உன் வீட்டையும் கர்த்தருடைய செட்டை மூடட்டும். உன் பிள்ளைகள் தூரத்திலோ சமீபத்திலோ, உன் குடும்பத்தை சேர்ந்தவள் எங்கிருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களையும் செட்டையின் கீழே கொண்டு வரட்டும். உனக்கு உண்டான ஏதாவது பொருட்களோ சொத்துக்களோ வெகு தூரத்தில் இருக்கலாம். உனக்கு உண்டானவைகளையும் இப்பொழுது தன்னுடைய செட்டையின் கீழே கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நான் தேவனுடைய செட்டின் கீழே கொண்டு வரப்பட்டவன். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ரக்கராபாக்காத்திர. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய செட்டையில் இருப்பதை உணருங்கள். இந்த ஆராதனையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தன்னுடைய செட்டையின் மறைவில கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தம்முடைய செட்டையின் கீழே கொண்டு வந்து நிறைவான பலனை உனக்கு தர வாஞ்சிக்கிறார். தீய வல்லமைகள் உன்னை தொட அனுமதிக்க மாட்டார். ஒரு சிலர் செட்டிலின் கீழே அவர்கள் கடந்து போகிறார்கள். ஒரு சிலரை தேவனே தன்னுடைய செட்டையின் கீழே கொண்டு வருகிறார். ஆமென். நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, ஒன்று, நீங்கள் இந்த கூட்டத்தில் அவருடைய செட்டையின் கீழே வந்து விடுங்கள். இல்லாவிட்டால் அவருடைய செட்டை உன்னை நோக்கி கடந்து வந்து உன்னை மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா என்று நான் அழைத்தார், பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசப்பா என்று நான் அழைத்தார், பாசத்தால் என்னை அரவணைப்பார். வீட்டை நம்மை கடந்து போகும் வரை அவர் செட்டையடி நில வந்தடையிலே. வீட்டை நம்மை கடந்து போகும் வரை இயேசப்பா என்று நான் அழைத்தார், பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசப்பா என்று வேகிரங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டைகளின் நிழலில் வந்தடைவேன். விக்கிரங்கள் 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 கடந்து போகும் வரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரபாகரபாகதேராமன் கடந்து போகும் வரை அவர் செட்டைகளின் நிழலில் வந்தடைவேன். ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. பிரியமானவர்களே, கூட்ட முடிய போகிறது. நீங்க ஒரு ஆர்டிபிஷியலா, ஒரு செயற்கை தனமா அந்த செட்டைகளில் வந்தது போல ஒரு ஃபீல் பண்ணிட்டு நீங்க போயிடாதீங்க. ஆமென். நீ அபிஷேகம் பெற்றவனாய் ஆவிக்குரியவனாய் இருந்தால், தாகத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், தேவனுடைய செட்டையின் கீழ் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருப்பார். வாலிபர்களே, நீங்கள் கர்த்தருடைய செட்டையின் ஓடி வாருங்கள். பிரச்சனைகள் பாரங்களிலே சிக்கி இருக்கிறவர்களே, நீங்கள் கர்த்தருடைய செட்டையின் ஓடி வாருங்கள். விக்கினங்கள் கடந்து போகும் வரை அவருடைய செட்டையின் மறைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசுப்பா என்று நான் அழைத்தார், பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசுப்பா என்று நான் அழைத்தார், பாசத்தால் என்னை அரவணைப்பார். விக்கிரங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டைகளின் நிழலில் வந்தடைவேன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர், உன்னை வேறு பிரித்தவர், இம்மட்டுமாய் நடத்தினவர் எக்காலம் துணிக்கும் வரை தன்னுடைய செட்டையின் கீழே வைத்துக் கொள்வார். எக்காலம் துணிக்கும் வரை ஓ உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் தன்னுடைய செட்டையின் கீழே வைத்துக் கொள்வார். உன் ஊழியம் தேவனுடைய செட்டையின் கீழே மறைக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய குடும்பம் தேவனுடைய செட்டையின் கீழே மறைந்திருக்கும். உன் வாலிப பிராயத்தை தன்னுடைய செட்டையின் கீழே கர்த்தர் மறைத்துக் கொள்வார்.
விக்கினங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டைகளின் நில வந்தடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டைகளின் நில வந்தடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் வரை அவர் செட்டைகளின் நில வந்தடைவேன். ஒருவேளை பிரியமானவர்களே, நீங்கள் புதியவர்களாக இருக்கலாம். உங்களுக்காக ஒரு விசை, இயேசுவே, இயேசப்பா என்று நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு விசை, நீ அவரை அழைத்து செல். வாயை திறந்து இயேசுவே என்று நீ கூப்பிட்டு பார். கர்த்தர் உன்னை தன்னுடைய செட்டையின் கீழே வைத்துக் கொள்வார். இயேசப்பா என்று ஒரு வார்த்தை சொல்லிப்பார். ஆமென். நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அதற்கு பின்பு இயேசு ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை, அப்படியே நின்று விட்டார். ஆமென். அதே தேவன், அதே இயேசுதான் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். இயேசப்பா என்று நான் அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். இயேசப்பா என்று நீ அழைத்தால் பாசத்தால் என்னை அரவணைப்பார். விக்கினங்கள் கடந்து போகும் வரை அவர் சட்டைகளின் நில வந்தடைவே. விக்கினங்கள் கடந்து போகும் வரை Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். நாம் வந்த நிலவரத்தை அறிந்து, நாம் வந்த நிலவரத்தை அறிந்து அதற்கு பரிகாரமாக தன்னுடைய செட்டைகளின் கீழ் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூத் எங்கேயோ பிறந்தாள், எங்கேயோ வளர்ந்தாள். ஆனால் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே கர்த்தர் அவளை கொண்டு வந்தார். அவளுடைய வாழ்வு சிறந்தது, ஒரு மேன்மையான தன்மையை பெற்றுக் கொண்டாள். அதுபோல நாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எப்படியோ இருந்தோம். ஆனால் இந்த கால வேளையில தன்னுடைய செட்டைகளின் மறைவில் தேவன் நம்மை கொண்டு வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செட்டைகளின் நிழலில், செட்டுகளின் கீழ், செட்டுகளின் மறைவில் வந்தால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை, என்னென்ன அனுபவங்கள் கிடைக்கும் என்பதை, நிறைவான பலன் கிடைக்கும் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செட்டைகளுக்கு கீழே மறைந்து இயேசு வெளிப்படும் போது அவரை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாக்குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் ரட்சகரே, மக்க ஸ்தோத்திரம் கேட்ட ஆஸ்தோத்திரம் சுவாமி. அடியாலையும் கூட மற்றும் ஆயத்த ஆழ்த்தி உன் கருத்துல சமர்ப்பிக்கிறேன் கேட்டாவே. கடந்த வாரம் முழுதுமா எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வாரத்தின் தாவிய முதல்ல நாளுக்கு தாவிய இந்த ஓய்வு நாள் கால வழியிலும் உடைய சமூகத்து வர கத்திரங்களுக்கு உதவி செய்தபடியால் மக்க நன்றியோடு துதிக்கிறேன். தேவரி இருக்கட்டாவே, இந்த ஒரு பாக்கியத்தையும் இந்த சிலாக்கியத்தையும் ஒருவருக்கும் கிடைக்காதபடி கத்தாவே தேவரி எங்கள் ஏழையாகி எங்கள் மேல்
நேசித்து அன்பு கூர்ந்து கத்தாவே இந்த இடத்துல சேர்த்தீர இதுக்காய் மக்கள் என்னோடு துதிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திர சுவாமி, ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆராதிக்க கத்தந்த கால வேலையை எங்களுக்கு கிருபை தந்தபடியால் மக்கள் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மாதிரி கத்தாவே பரிசுத்தவான்களால் நடத்தப்பட்டதான எல்லா இடங்களிலும் நீர் கடந்து சென்று கத்தாவை அந்தந்த இடத்துக்கு தேவையான உன் மறைவான ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் மக்க ஸ்தோத்திர சுவாமி, எங்களை உள்ளவான மனுஷன் பலனடைய கத்தனை செய்தான கிருபைகளுக்கு ஆய் மக்கள் நன்றியோடு துதிக்கிறேன். ஆவியானவர் கத்தாவை எங்கள் மத்திய தெய்வகாய் ஸ்தோத்திர சுவாமி, இஸ்ரேலின் கத்தராகிய தேவன் உன்னை சேற்றின் கீழ் வந்தடையும் பொழுது கத்தாவை என்னென்ன நன்மைகள் பெற்றுக் கொள்ளுவோம் என்று கத்தாவி ஆண்டவர் எங்களோடு பேசினபடியால் மக்க நன்றியோடு துதிக்கிறேன். கத்தாவி உன் சீற்றைய கீழ் வரதான ஒவ்வொரு மனுஷனையும் கத்தாவே யாரும் நன்மையால கத்தாவே சுவாமி நிரப்புகிற தேவனா இருக்கிறபடியால் மக்க நன்றியோடு துதிக்கிறேன். சுவாமி கத்தாவே சற்றின் கீழ் வரும்போது உன் நிறைவை கத்தாவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கத்தாவே சுவாமி நாங்கள் விக்கணங்கள் எல்லாம் கடந்து போகும் வரையிலும் உன் சட்டையின் கீழ் வைக்கிறோம் என்று சொல்லி ஏழு விதமான காரியங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசி எங்களுக்கு தான் வெளிப்படுத்தின தயவுக்கு ஆய் ஸ்தோத்திரம். உன் சட்டையின் கீழ் வைந்து நிலைத்திருக்கும் போது கத்தாவே சுவாமி நாங்கள் கடைசி நாள் வரையிலும் உண்மை சந்திக்கிற நாள் வரையிலும் உன் சிறகின் கீழ் மறைந்திருந்து கத்தாவை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீதியான விளையங்களோடு கூட இருக்கும் சாயந்தரம் நடக்கதான இந்த பவனியை பொறுப்பெடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். கூட்டங்களை எல்லாம் கத்தா தொடர்ந்து ஆசீர்வாதமாக்கி தாரும். பெரிய காரியங்கள் செய்யும். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மை உள்ள சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.